हेलो फ्रेंड्स नम्म इन्नैक्कु करवाड़ कुळम्बु एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। सो वीडियोवा स्किप पण्णाम फुल्ला पारुंग, पिडिच्चदुन्ना लाइक पण्णुंग, शेयर पण्णुंग, सब्सक्राइब पण्णुंग, अप्पडिये अंद बेल ऐकानै क्लिक पण्णुंग। நான் இன்னைக்கு சாள கருவாடு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து தீயில் வந்து ரெண்டு பக்கம் நல்லா வாட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் எல்லாமே சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ எப்போவுமே கருவாடு வாங்கும்போது நீங்கள் வெள்ளி கலராக பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி. ஸோ சில டைம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நாள்பட்ட கருவாடு. ஸோ அது மாதிரி வாங்காதீங்க. நம்ம சுட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு செதில்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ எப்போவுமே வால் பகுதியிலேருந்து மேல் வாக்கில் இந்த மாதிரி எடுத்துட்டாங்களே உங்களுக்கு செதில்லாம் ஈஸியாக இழகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதோடய தலையும் வாலும் வந்து நீங்கள் கிள்ளி எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், நான் அழகாக வந்து செதில்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், செதில்லாம் எவ்வளோ அழகாக வந்து க்ளீனாகி வந்திருக்குதுன்னு. நீங்கள் சுடாமல் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து உரிச்சிட்டு வர மாதிரி இருக்கும், அதோடய ஃப்ளெஷும் வந்து சேர்ந்து பொடிகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சுட்டு எடுத்தப்போ எனக்கு வந்து ஈஸியாக அந்த செதில்லாம் வந்துருச்சு. அப்புறம் நார்மலாக நம்ம ஃபிஷ் கழுவுற மாதிரி தான் அதோடய சென்டர் போர்ஷன்ஸையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதோடய மிடில் போர்ஷன்ஸையும் பாருங்கள், நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய சாதத்துக்கு இது நல்ல சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 10 சாள கருவாடு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் 2 கைப்பிடி நிறைய வந்து தேங்காய் எடுத்துட்டேன், 6 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன், அப்புறம் 1/2 வெங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். ஸோ இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன், வழுதுலங்காய், அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய், தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தயார் பண்ணிடலாம். நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இதில் கழுவி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கருவாடை வந்து உப்பு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் இதில் 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து குழம்பு வந்து ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடிலே வந்து உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் மாங்காய் யூஸ் பண்ணுறதுனால புளி இதில் சேர்த்துக்கல. நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா புளி சேர்த்துக்க வேண்டாம். ஸோ நம்ம அரைச்ச மசாலா அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இதில் எனக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு புளியெல்லாம் சரியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் அவிச்ச முட்டை கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா காய்கறியெல்லாம் வெந்து வரட்டும். ஸோ பாருங்கள், எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.